ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு லஞ்ச் மெனு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் சுண்டக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் சுண்டக்காயை நல்லா நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டக்காயை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட காய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க, இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 1-10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள் 1-10 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா கெட்டியாகவும் ஆயிருக்கு. சுண்டைக்காயும் நல்லா வெந்துடுச்சு. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காயை பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான சுவையான சுண்டக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்துட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்காங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள் பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், 5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டை தட்டி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். காய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இதில் நீங்கள் முட்டைகோஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணலை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு தட்டு போட்டு முடி 1-5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். நான் தண்ணி சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவலுக்கு பதில் முட்டை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதை 1 சின்ன தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கட்டு அரைக்கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைக்கீரைக்கு பதில் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். கீரையெல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் கீரையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் சிறுபருப்பை 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் சிறுபருப்புக்கு பதில் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும்.
பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி 1-5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிருக்கு. பருப்பும் கீரையும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஊற்றுன தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான சுவையான அரைக்கீரை கூட்டு தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சூப்பரான லஞ்ச் மெனு தயாராகிடுச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் அரைக்கீரை கூட்டு, சுண்டக்காய் குழம்பு, சாதம், சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.